தன்னிகரற்ற தரம், அதுவே ஆலயாவின் தனித்துவம். ஆலயா காட்டன் வேட்டிகள் மற்றும் சட்டைகள். வருகிறது புத்தம் புது என்டர்டெயின்மென்ட் சேனல் விஜய் டக்கர். சார் கிட்ட வேலைக்கு சேர்ந்த போதே பொன்னியின் செல்வன் பண்ண போறீங்களா அப்படின்னு கேட்டேன். அதுக்கு டைம் இப்போ சரியா வரல. அப்படின்னா 2003 ஒரு தடவை அதுக்கான பேச்சு முயற்சிகள்லாம் நடந்தது. பட் கனஜோர முழுமூச்சா பண்ணது 2010. இப்போ எல்லாம் கூடி வந்தது நல்ல பண்ண. டெஃபினிஷன் இருக்குல்ல, வந்தியத்தேவன் இப்படி இருப்பாரு, சுந்தர சோழர் இப்படி இருப்பாரு. ஏற்கனவே ரொம்ப பெரிய ஹீரோஸ்லாம் நடிக்க முயற்சி பண்ணியிருக்காங்க. மிக முக்கியமான கேரக்டர்ஸ்க்கான எல்லா கதாபாத்திரங்களும் நாங்கள் ஆசைப்படி அமைஞ்சிருச்சு. அதுலேயும் மல்டி ஸ்டாரர் ஒர்க் பண்ணுறதுக்குன்னு ஒரு சில எக்ஸ்ட்ரா தேவைகள் இருக்கு. தன்னை முன்னிறுத்தி பண்ணுறதை விட ப்ராஜெக்டை முன்னிறுத்தி பண்ணும். ஆனால் எடுத்துக்கிற சீனை சிறப்பாக பண்ணி இட்ஸ் எ பிக் லேர்னிங் எக்ஸ்பீரியன்ஸ். லாஸ்ட் மினிட் டென்ஷன்களை சமாளிக்க முடியுங்கிறத திரும்ப திரும்ப இந்த படம் நிரூபிச்சுக்கிட்டே வந்தது. அதே போல் ப்ராப்ளம்ஸாக கொண்டு வரும்பொழுதும் அடுத்த 3 என்ன ப்ராப்ளம், 3 வாரத்துக்கு என்ன, 3 மாதம் கழிச்சு என்ன பண்ண போகிறோம், டீமில் பிரித்து கொடுத்துருந்தேன். எல்லாத்தையும் ஒரே நேரத்தில் தலையில் போட்டு அடிச்சுக்கணும். இன்னைக்கு கவலை இன்னைக்கு, ஆனால் அன்னைக்கு பட வேண்டிய கவலை இன்னைக்கு கொஞ்சம் கவலைப்பட ஆரம்பிப்போம். ஸோ இந்தியா கிளிட்ஸ் பர்சன்ஸ் கட்டுறது சினிமா வித் ருக்ஷாந்தில் இன்றைக்கி என் கூட வந்திருக்க பர்சன் பற்றி சொல்லணும்னா, அவர் ஒரு ஸ்டோரி ரைட்டர், லிரிசிஸ்ட். ரொம்ப வருஷமாக மெட்ராஸ் டாக்கீஸில் எக்ஸிக்யூட்டிவ் ப்ரொடியூசராக அவருடைய ஜேர்னி அவர் கண்டினியூ பண்ணிட்டு இருக்காரு. மணிரத்னம் சார் கூட ஒரு மிகப்பெரிய ஒரு கொலாபரேஷன் அசோசியேஷன் இருக்குது. என் கூட சிவானந்த் சார் இருக்காங்க. வெல்கம் டு தி ஷோ சார். தேங்க்யூ. உங்கள்ட்ட ஃபர்ஸ்ட் இப்படி ஒரு ஆம்பிஷியஸ் விஷயம் இருக்கிறது வந்து அவர் எப்போ சொல்கிறார்? ஆக்சுவலாக நான் அவர்கிட்ட 98 வேலைக்கு சேர்ந்த போதே அவர் பொன்னியின் செல்வன் எடுக்க 91 ட்ரை பண்ணார்னு எனக்கு தெரியும். ஏன்னா கல்கியில் கமல் சாரோட இன்டர்வியூ படித்ததுக்கு அப்புறமா தான் பொன்னியின் செல்வன் நாவலில் நான் படித்தேன். காலேஜில் படித்தபோது என் ஃப்ரெண்டு ஒருத்தக்கிட்ட அந்த தொடர்கதை பைண்டிங் இருந்தது. ஸோ நான் சார் கிட்ட வேலைக்கு சேர்ந்த போதே பொன்னியின் செல்வன் பண்ண போறீங்களா அப்படின்னு கேட்டேன். ஓகே. அதுக்கு டைம் இப்போ சரியாக வரல. அப்படின்னா 2003 ஒரு தடவை அதுக்கான பேச்சு முயற்சிகள்லாம் நடந்தது. அதுக்கப்புறம் 2010 பேசினோம். அப்போ நான் சார்கிட்ட ஒர்க் பண்ணேனா இல்லையாங்கிறது இல்லாட்டாலும் கூட எனக்கு தெரியும். அதிலெல்லாம் நானும் இன்வால்வாக தான் இருந்தேன் அப்பப்போ. பட் கனஜோர முழுமூச்சாக பண்ணது 2010. அதுக்கு ஒரு சில காரணங்களால் நடக்கலை. இப்போ எல்லாம் கூடி வந்ததுனால பண்ணியிருக்கோம். ஸோ எனக்கு எப்போவுமே தெரியும் பொன்னியின் செல்வன் இருக்குது அப்படின்னு. மைண்டில் அது இருக்குது அப்படிங்கிறது. எஸ் ஓகே சார். உங்களை பொறுத்தவரைக்கும் நீங்கள் வந்து ஆக்சுவலாக ஒரு ஃபேன் பாயாக தான் வந்து மணிரத்னம் சார் கிட்ட வந்து நீங்கள் வந்து ஐ மீன் அசோசியேட் ஆனீங்க இல்லையா? லைக் வந்து ரோஜா பார்த்துட்டு பயங்கரமாக வந்து ஒரு தீசிஸ் எல்லாம் பண்ணி அதுக்கு தான் சார் கூட அந்த ஜாயின் பண்ண அந்த ப்ராசஸ் இருந்தது. லைக் நீங்கள் பார்த்து வெளியேந்த பார்த்த ஒரு மணிரத்னம் சாரும் ஆஸ் அ பர்சனாக வந்து நீங்கள் வந்து அவர் கிரியேட்டராக கூட ஜாயின் பண்ணி அதுக்கப்புறம் பார்த்த அந்த ரெண்டு எக்ஸ்ட்ரீமும் டிஃப்ரெண்ட்டாக தான் உங்களுக்கு இருந்திருக்கும். லெட்ஸ் சே இப்போ வந்து நீங்கள் தில்சேல நீங்கள் ஆரம்பிக்கிறீங்க அப்படிங்கிற போது அந்த பர்டிகுலர் ஷூட்டிங் ஸ்பாட் போ இதுவே வந்து உங்களுக்கு வந்து டிஃப்ரெண்ட்டான எக்ஸ்பீரியன்ஸாக இருந்திருக்கும். அதெல்லாம் எப்படி இருந்தது உங்களுக்கு இனிஷியல் டேஸில் கேட்குறேன். ஆக்சுவலாக சினிமா வெளியிலேருந்து மட்டும் பார்த்து ரசித்ததுனால அதோட மெக்கானிக்ஸை புரிஞ்சுக்கிறதுக்கு கொஞ்சம் டைம் ஆகும் இல்லையா? பட் அந்த நேரத்தில் பிளைண்டாக உங்களுக்கு பிடிச்ச ஒரு டைரக்டர்கிட்ட கற்றுக்கணுங்கிற ஆசையில் சேர்ந்ததுனால நான் அவரை ஷேடோ மட்டும்தான் பண்ணிட்டு வந்தேன். அந்த டைமில் அவர் எப்படி பிளான் பண்ணுறாரு, எப்படி நடிகர்கள்ட்ட பேசுகிறாரு, எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறாருங்கிறத தெரிஞ்சுக்கிறதுல ஆர்வம் இருந்தது. ஆப்வியஸாக கேப் ரொம்ப இருந்ததுனால தத்தி தடுமாறி தான் கற்றுக்க வேண்டியிருந்தது. பட் நிறைய நட்புகளும் உருவாச்சு அதில். அதுக்கு மேலே வெவ்வேறு லெவலில் நிறைய பேர் இருந்தாங்க. கொஞ்சம் தெரிஞ்சவங்க, நிறைய தெரிஞ்சவங்க, இன்னும் நிறைய தெரிஞ்சவங்க எல்லோரும் இருந்ததுனால அவங்க கூட சேர்ந்து வரும்போது நல்லா இருந்தது. நீங்கள் கேட்ட கேள்வியில் ஸ்பெசிஃபிக்காக வெளியிலேருந்து பார்க்குறதுக்கும் உள்ளே எப்படிங்கும்பொழுது அவருடைய ப்ரொஃபஷ்னலிசம் அவருடைய படங்கள்லேயே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். நீங்கள் பார்க்கும்போது நேரில் பார்க்கும்போதும் அதே மாதிரி தான் இருந்தார். இட்ஸ் நாட் அ ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக எனக்கு தோணலை. அவருடைய பர்சனாலிட்டி இப்படி இருக்கும், அவர் இப்படி தான் பேசுவார்னு ஒரு ஐடியாவோட வந்தபோது அப்படி தான் இருந்தார். கம்மியாக தான் பேசினார். ஆனால் எதுக்கு நான் ப்ரிப்பேர்ட் இல்லைங்கிறது அவருடைய சென்ஸ் ஆஃப் ஹியூமர் இருக்குது. இட்ஸ் வெரி சார் பல நேரங்களில் சொல்கிற ஒரு விஷயம் சார். ஐயோ அன்பிலீவபிள். அதனால தான் ஒர்க் பண்ணுறதும் ஜாலியாக இருக்கிற அட்மாஸ்பியராக அவர் கிரியேட் பண்ணுவார். கிரியேட்டிவ்லி நிறைய இந்த படத்தில் நீங்கள் வந்து ஐ மீன் அசோசியேட் ஆகியிருக்கீங்க. தட் இஸ் நான் உங்களுக்கு முன்னாடியே சொன்ன மாதிரி லிரிக்ஸ் வந்து நீங்கள் வந்து அலைகடல் பாட்டுக்கு எழுதிருக்கீங்க அப்படிங்கிறதுமே வந்து ஒரு தனி விஷயம் தான். இப்போ வந்து எக்ஸிக்யூட்டிவ் ப்ரொடக்ஷன் சைடில் உங்களுடைய ஒரு பாட்டு இங்கே இருந்தாலுமே கிரியேட்டிவ்லி இந்த படத்துக்கு நீங்கள் இன்வால்வ் ஆகிருக்கீங்க அப்படிங்கும் போது உங்களுக்கு முன்னாடியே தெரியும் இந்த கதை என்ன, இதுக்கு என்ன பண்ணணும் அப்படிங்கிறது தெரியும். ரஹ்மான் சாருக்கு பாட்டு எழுதுனது அது எப்படி இருந்தது? அண்ட் லிரிக்ஸ்ட்டாக உங்களை எப்படி ட்ரீட் பண்ணார் மணி சார் உங்கள்ட்ட என்ன கேட்டார்? ஒரு பாட்டை எழுதிட்டு அதை பற்றி பேட்டி கொடுக்கறது ரொம்ப தப்புன்னு நினைக்கிறேன்.
கண்ணதாசன் வாலி வைரமுத்து எல்லாம் ஆயிரக்கணக்கில் பாட்டு எழுதியிருக்காங்க. அப்போ அப்போ நான் எப்படி எழுதினேன்னா ஒரு பாட்டு எழுதி சொல்ல ஒரு மாதிரி இருக்கேன். பட் எனிவே அந்த நீங்கள் சொல்கிற மாதிரி கதையில் எந்த கேரக்டர் எந்த சிச்சுவேஷனில் பாட்டு வருதுங்கிறதெல்லாம் எனக்கு தனியாக உட்காந்து சார் விளக்க வேண்டிய தேவை இல்லை. ஏன்னா நான் நாள் பூராவே ஸ்கிரிப்டில் ஒர்க் கூட டீமோட ஒர்க் பண்ணிட்டுருக்கிறதுனால அது அந்த பாட்டு எழுதுகிற டைமில் டியூன் இருந்தது ஏற்கனவே, அது எந்த காட்சின்னு எங்களுக்கு நல்லா தெரியும். சார்கிட்ட நான் பல தடவைகள் பேசின பொழுது நானாக எனக்கு எடுத்துக்கிட்ட ஒரு டெஃபினிஷன் என்னென்னா அது அவர் ஓடக்கார பொண்ணு. ஸோ அவளுடைய வார்த்தைகளோட வீச்சும் அவளோட வாழ்க்கைக்கு உட்பட்டு தான் இருக்க முடியும். அவங்க படகுல இருக்காங்க, முக்கால்வாசி நேரம் தனியாகவே ட்ராவல் பண்ணுற பொண்ணு, வானத்தையும் தண்ணியும் தான் பார்த்துட்ருக்காங்க. ஸோ பேசிக்லி அவங்களுடைய வொக்காபுலரியே அந்த லிமிட்டேஷனுக்குள்ளே தான் இருக்கும்னு நினச்சிக்கிட்டேன் முதல்ல. ரெண்டாவது தனியாக இருக்கும்போது நிறைய நம்ம திங்க் பண்ண முடியும்ல, அதனால் வாழ்வு சாவு பற்றிலாம் அவங்களுக்கு ஒரு தத்துவார்த்த ரீதியாகவும் தோண வாய்ப்பு இருக்குது. சின்ன பொண்ணு தான், யங் உமன் தான், ஆனால் அவங்களுக்கும் லைஃபோட முழு வீச்சை பற்றியும் ஃபிலாசஃபைஸ் பண்ணுற அளவுக்கு டைம் இருக்கும்னு நினச்சிக்கிட்டேன். அவ்வளோதான் நான் எடுத்துக்கிட்ட டெஃபினிஷன். அதில் தான் வேர்ட் சூஸ் பண்ணோம், அதுலேருந்து தான் பாட்டு எழுதினேன். நிஜமாக எனக்கு பாட்டு ரொம்ப பிடிச்சிருந்தது சார், அதனால தான் அதை பற்றி கேட்கணும் அப்படிங்கிறது. ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் சார். இப்போது நிறைய நேரங்களில் லைக் வந்து நீங்களும் மனுஷன் பேசியிருப்பீங்க லைக் வந்து படத்தை பற்றியும் படத்துடைய கதை சார்ந்த விஷயங்கள் பற்றியும். எனக்கு என்னன்னா இப்போது முன்னாடி வந்து இந்த படத்துக்கு முன்னாடி லைக் சிக்கச்சவந்தவானம் படத்தில் வந்து சார் வந்து ஒரு செட் பண்ணியிருக்காங்களோ ஒரு கேஸ்டிங் லைக் வந்து அந்த சிலம்பரசன் இருக்காங்க, விஜய் சேதுபதி இருக்காங்க, அரவிந்த் சாமி இருக்காங்க. ஆனால் இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா காஸ்டிங்காகவே வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் ஆக்டர்ஸ் தான் வந்து மனுஷருக்கு வந்து பண்ணியிருக்காரு. தோ வந்து விக்ரம் சாரும் கார்த்தி அவர்களும் அண்ட் ஐஸ்வர்யாய் வந்து அவங்க வந்து ரெகுலராக சாருடைய படங்கள் இதுக்கு முன்னாடி ப்ரீவியஸ்லி பண்ணியிருந்தாலும் காஸ்டிங்காக டிஃப்ரெண்டாக இருக்குது. இந்த ஐடியேஷன் வந்து எப்படி சார் நடந்தது, அதை பற்றி ஏதாவது? அப்படி பார்த்தா போன படத்தில் சிம்பு அண்ட் விஜய் சேதுபதி ஃபஸ்ட் டைம் தானே எங்களோட ஒர்க் பண்ணாங்க. ஸோ கதைக்கான இவங்க எல்லாருமே டேலண்டட் ஆக்டர்ஸ், ரைட்? எல்லாரையும் படங்களையும் பார்த்து நம்ம ரசிக்கிறோம், அதில் பார்த்துட்டு பேசி கூட சிரிச்சுட்டு இருக்கோம். அந்த படத்தில் இது கலக்கிட்டார், இந்த சீன் நல்லா பண்ணியிருந்தார், நமக்கு அவங்கள காஸ்ட் பண்ணுறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சா அது நம்மளுக்கு தானே லக்கு. மல்டி ஸ்டார் பண்ணுறதுனால எல்லாரையும் எடுத்துக்க முடிஞ்சுது. ஸோ இந்த படத்தோட காஸ்டிங் ப்ராசஸ் எல்லாருக்குள்ளேயும் ஒவ்வொரு டெஃபினிஷன் இருக்குல்ல, வந்தியத்தேவன் இப்படி இருப்பார், சுந்தர சோழர் இப்படி இருப்பார், ரவிதாசன் இப்படி இருப்பார். இந்த இந்த கதையில் இருக்க எல்லா கதாபாத்திரங்களும் மணியம் அவர்களால் ரொம்ப சிறப்பாக வரையப்பட்டிருக்கு, பின்னாடி மணியன் செல்வன் அவர்களால் திரும்பவும் வரையப்பட்டிருக்கு. கல்கியோடைய தொடர் கதையாக நீங்கள் படிச்சிங்கன்னா அதோட இன்னும் நிறைய பப்ளிகேஷனில் வெவ்வேறு வகையில் உருவகப்படுத்தப்பட்டிருக்கு. அது எல்லாம் அந்த ஓவியர்களோட கண்ணோட்டத்தில் வந்திருக்கு. ஒவ்வொரு ஃபேன் கிட்ட கேட்டால் சேச்சா இந்த ரோல் இவர் தான் நடிக்கணும், இந்த ரோல் அவர் தான் நடிக்கணும்பாங்க. ஏற்கனவே ரொம்ப பெரிய ஹீரோஸ்லாம் நடிக்க முயற்சி பண்ணியிருக்காங்க, நாங்களும் வேறு தடவைகள் ட்ரை பண்ண போதும் பேசியிருக்கோங்கிறது தெரியும். ஸோ ஒவ்வொருத்தருக்கும் ஒரு எண்ணம் இருக்குது. அதுபோல் நாங்கள் ஆசைப்பட்ட மிக முக்கியமான கேரக்டர்ஸ்க்கான எல்லா கதாபாத்திரங்களும் நாங்கள் ஆசைப்படி அமைஞ்சிருச்சு, ஆசைப்பட்டபடி. ஏன்னா எல்லாருமே தயாராக இருந்தாங்க இது பண்ணுறதுக்கு. அதுலேயும் மல்டி ஸ்டாரர் ஒர்க் பண்ணுறதுக்குன்னு ஒரு சில எக்ஸ்ட்ரா தேவைகள் இருக்குது. தன்னை முன்னிறுத்தி பண்ணுறதை விட ப்ராஜெக்டை முன்னிறுத்தி பண்ணோம். ஆனால் எடுத்துக்கிற சீனை சிறப்பாக பண்ணி அந்த இடத்துலையும் ஸ்கோர் பண்ணணும் அப்படிங்க, அது எல்லாத்துக்குமே அவங்க தயாராக இருந்தாங்க. நீங்கள் பார்க்குற இந்த லீட் ஆக்டர்ஸ் அண்ட் சீனியர் சப்போர்ட்டிங் ஆக்டர்ஸ் எல்லாருமே ரொம்ப ஆர்வமாக முன்னுக்கு வந்தாங்க. ஸோ காஸ்டிங் வாஸ் நாட் அ ப்ராப்ளம் அட் ஆல். இந்த படத்தோடைய இந்த படம் வந்து அந்த கதை வந்து உங்களுக்கு தெரியும், தட் இஸ் வந்து வெரி தமிழ் கல்ச்சருக்கு ரொம்ப சார்ந்த ஒரு ஒரு விஷயம் தான் இது. லைக் வந்து ரொம்ப ரூட்டடான ஒரு ஒரு ஸ்டோரி, ஒரு ப்ரிமைஸ் இது. இப்போது நார்த் இந்தியா மாதிரியான ஒரு வேறு மாநிலத்தில் இந்த படத்துடைய கதையும் இந்த படத்துடைய தன்மையும் வந்து புரிஞ்சுக்கிறாங்க அப்படின்னா அவங்களுடைய சென்சிபிலிட்டிஸுக்கு அது கண்டிப்பாக அது டிஃப்ரெண்ட்டாக தான் இருக்கும். இப்போது பொன்னியின் செல்வன் அப்படிங்கிறது நம்ம தமிழ் பீப்புளும் சரி சவுத்தில் இருக்கவங்களும் வந்து ஓன் பண்ணிக்கிட்டாலுமே இப்போ அவங்களுடைய சென்சிபிலிட்டிஸுக்கு அது எப்படி கேட்டாகும் அப்படிங்கிற விஷயங்கள் கண்டிப்பாக நீங்கள் மனுஷர் எல்லாமே டீமாக ஃபுல்லாக பேசிடுவீங்க. அவங்களோட சென்சிபிலிட்டிஸ்க்கு எப்படி ஒர்க் ஆகும்? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பொன்னியின் செல்வன்கிறது வந்து மேன் இன் த அயன் மாஸ்க், ஐவான் ஹோ, த்ரீ முஸ்கட்டியர்ஸ், இந்த மாதிரி ஒரு அட்வென்ச்சர் கதை தான். ஓகே. அல்லது இந்தியானா ஜோன்ஸ் மாதிரி ஒரு அட்வென்ச்சர் படத்துக்கான திரைக்கதைன்னு கூட எடுத்துக்கலாம். ஏன்னா இது முழுக்க முழுக்க கற்பனை கதை. கல்கி இதில் வந்து நிஜ கேரக்டர்ஸ் ஒரு சில பேரை யூஸ் பண்ணியிருந்தாலுமே கூட நிறைய கேரக்டர் நந்தினி பூங்குழலிலாம் கிடையவே கிடையாது, எந்த கல்வெட்டுலேயும் அவங்க பேர்லாம் இருக்காது. இது ஒரு மிகச்சிறந்த பொழுதுபோக்கு கதை. அண்ட் நீங்கள் அதை வந்து அவர் தொடர்கதையை எழுதியிருக்காருங்கிறத ஞாபகம் வச்சுக்கணும்.
வார வாரம் அது ஃபோன் அடித்தது யார் அப்படின்னு கேட்டேன். அந்த அளவு ஹுக்கோட முடிச்சிருக்காரு ஒவ்வொரு வாரத்தோட இது. ஸோ இல்லை ஒவ்வொரு வாரத்தோட முடிவும் அவருக்கு வார வாரம் அதை இன்ட்ரெஸ்டிங்காக கொண்டு போகணும். பேசிக்கலி அவர் எபிசோடிக்காக எழுதியிருக்காரு. இது வந்து ஒரு சரித்திரம் இது கிடையவே கிடையாது, சரித்திரத்தை அடிப்படையாக கொண்டு எழுதப்பட்ட ஒரு புதினம். இது எல்லா லாங்குவேஜ்லையும் ஒர்க் ஆகும். ஒழுங்கான இங்கிலீஷ் டிரான்ஸ்லேஷன் வந்தபோது இங்கிலீஷ்லேயும் எல்லோரும் படிச்சுட்டு நல்லா இருக்குன்னு தான் சொன்னாங்க. காரணம் இது ஒரு ஹெவியான ஒரு சரித்திர ஆதாரத்தோடு இருக்கிற போரிங் புக்கே கிடையாது. இது ஒரு அட்வென்ச்சர் ஸ்டோரி. இது மற்ற லாங்குவேஜில் எடுத்துப்பாங்கங்கிறதுல எனக்கு எந்த ஒரு இதுவுமே இல்லை, டவுட்டுமே இல்லை. இந்த டவுட்டும் கிடையாது, பிகாஸ் இது சரித்திர பாடமே இல்லை, இது ஒரு கதை. நீங்கள் இந்தியா ஜோன்ஸ் பார்த்து ரசிக்கலையா? அந்த மாதிரி தான். சரி, இப்போது லைக் நிறைய ப்ராஜெக்ட்ஸ் தாண்டி வந்து அவர் கூட நீங்கள் ஒர்க் பண்ணுறீங்க அப்படிங்கும்போது எக்ஸிக்யூட்டிவ் ப்ரொடியூசராக உங்களுடைய ஒர்க் என்ன அப்படிங்கிறத நீங்கள் ஒரு சில இடங்களில் நீங்கள் சொல்லியிருக்கீங்க. லைக் வந்து இப்போ இந்த படமே வந்து ஒரு பெரிய ஸ்கேல் ஆஃப் ஃபிலிம் அப்படிங்கிற போது இதில் வந்து உங்களுக்கு இருந்த டாஸ்க் என்ன, நீங்கள் என்ன ப்ராசஸ் வந்து உங்களுக்கு நடந்தது அப்படிங்கிறது கொஞ்சம் தெரிஞ்சுக்கணும். ஏன்னா கோவிட் டைமில் வந்து பெரிய பேட்டில் தாண்டி இந்த படம் வந்து இன்றைக்கி கம்ப்ளீட் பண்ணி முடிச்சிருக்கீங்க இல்லையா? ஸோ இது எல்லாத்தையும் தாண்டி வந்து இந்த படத்தை வந்து இன்றைக்கி ரெடி பண்ணி இது பண்ணிட்டீங்க. ஸோ அந்த ப்ராசஸ் எப்படி இருக்கு? சி, 90 வருஷமாக தமிழ்நாட்டில் படம் எடுத்துகிட்ருக்கோம். அதில் 60-70 வருஷமாக எக்ஸ்க்ளூசிவாக மெட்ராஸில் எடுத்துகிட்ருக்கோம். சேலம், கோயம்புத்தூர், காரைக்குடியில் இருந்த ஸ்டுடியோஸ்லாம் தாண்டி அப்படி பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் எவ்வளோ நல்ல ப்ரொடியூசர்ஸ் டைரக்டர்ஸ் இருந்திருப்பாங்க நீங்களே நினச்சி பார்க்கலாம். ஜெமினி வாசன், பிஆர் பந்துலு மாதிரி பெரிய பெரிய படங்கள் எடுத்த தயாரிப்பாளர்களும் இயக்குநர்களும் இருந்திருக்காங்க. ஸோ லார்ஜ் ஸ்கேலில் படம் எடுக்கிறதுங்கிறது நமக்கு ஏற்கனவே தெரிஞ்ச விஷயந்தான். நம்முடைய டெக்னீஷியன்ஸுக்கும் நம்முடைய மார்க்கெட்டுக்குமே அது ஒரு பரிச்சயமான விஷயந்தான். அதுலேயும் குறிப்பாக இப்போ பாகுபலி மாதிரி ஒரு படம் பண்ணும்பொழுது, ஹிந்தியில் தொடர்ந்து சஞ்சய் லீலா பன்சாலி 3-4 படங்கள் சரித்திர படங்கள் பண்ணும்பொழுது இது டூவபிள் அப்படிங்கிறத நம்ம முதல்ல அக்செப்ட் பண்ணிக்கணும். ஏதோ முடியாத ஒரு விஷயத்தை பண்ணுறோம். ஆனால் பொன்னியின் செல்வனை பொறுத்தவரையில் அது ஒரு மல்டி ஸ்டாரருங்கிறதுனாலையும் அது அதோட கதையோட போக்கு ரொம்ப பெருசுங்கிறதுனாலையும் சார் மாதிரி ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்டு டைரக்டரும் சுபாஷ் சார் மாதிரி ஒரு ஸ்ட்ராங் ப்ரொடியூசரும் தேவைப்பட்டது. ஸோ மெயின் பர்டன், அந்த க்ரியேட்டிவ் பர்டன், அந்த ஃபினான்ஷியல் பர்டன் ரெண்டையும் அவங்க எடுத்துக்கிறாங்க. எக்ஸிக்யூட்டிவ் ப்ரொடியூசருடைய முக்கியமான வேலை உங்களுக்கே தெரியும், இதை எஃபிஷியண்ட்டாக பண்ணுறது. ஸோ ஐ ரிலேட் ஆன் அ வெரி லார்ஜ் டீம், நம்பர் ஆஃப் அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ் ப்ளஸ் நம்பர் ஆஃப் லைன் ப்ரொடியூசர்ஸ், நம்பர் ஆஃப் மேனேஜர்ஸ் இந்த படத்தில் ரொம்ப அதிகம். ஒவ்வொருத்தருக்கும் அவங்களுக்கான டியூட்டிஸை பிரித்து கொடுக்குறதுலையும் அதை அவங்கள ஃபுல்லாக ஃபோக்கஸ் பண்ண வைக்கிறதையும் தான் மெயினாக அப்படி தான் ஆரம்பித்தோம். இட்ஸ் எ பிக் லேர்னிங் எக்ஸ்பீரியன்ஸ். எவ்வளோக்கெளவு ப்ரிப்பேர்டாக இருக்கோமோ அவ்வளோக்கெளவு நம்மளால் லாஸ்ட் மினிட் டென்ஷன்களை சமாளிக்க முடியுங்கிறத திரும்ப திரும்ப இந்த படம் நிரூபிச்சுக்கிட்டே வந்தது. ஸோ மாதக்கணக்கில் ஒரு சில விஷயங்களுக்கும், வாரக்கணக்கில் ஒரு சில விஷயங்களுக்கும், நாட்கணக்கில் ஒரு சில விஷயங்களுக்கும் ப்ரிப்பேர் பண்ணணும்னு முதல்லையே பிரிச்சுக்கிட்டோம். ஓகே, எதெல்லாம் பல மாதங்கள் முன்னாடி தயாராகிருக்கணும் அதை மாற்றக்கூடாது, எதெல்லாம் ஒரு சில வாரங்களில் பண்ணலாம், எதெல்லாம் ஒரு சில நாட்களில் பண்ணலாம், அதே போல் ப்ராப்ளம்ஸாக கொண்டு வரும் பொழுதும் அடுத்த 3 நாளைக்கு என்ன ப்ராப்ளம், 3 வாரத்துக்கு என்ன, 3 மாதம் கழித்து என்ன பண்ண போகிறோம், இந்த லெவலில் தான் எங்கள் பேச்சு இருக்கணும்னு டீமில் பிரித்து கொடுத்துருந்தேன். ஸோ எல்லாத்தையும் ஒரே நேரத்தில் தலையில் போட்டு அடிச்சுக்கணும். இன்றைக்கி கவலை இன்றைக்கி, ஆனால் அன்றைக்கி பட வேண்டிய கவலை இன்றைக்கி கொஞ்சம் கவலைப்பட ஆரம்பிப்போம். ஸோ ப்ரையாரிட்டைஸ் பண்ணுறது எப்படிங்கிறத மெயினாக கற்றுக்கிட்டோம். ஏன்னா மல்டிபிள் த்ரெட்ஸில் ப்ரொடக்ஷன் பிளான் பண்ணதுனால பெரிய படம், அதனால் நிறைய வேலை இருக்குங்கிறது ஒன்று. பெரிய படங்களில் பயங்கர அட்வான்டேஜஸும் இருக்குது. உதாரணத்துக்கு இந்த படத்தில் ஒர்க் பண்ண எல்லா நடிகர்களும் டெக்னீஷியன்ஸும் படம் நல்லா வரணுங்கிறதுக்காக பல சாக்ரிஃபைசஸ் பண்ண தயாராக இருந்தாங்க. முடி வளர்த்துட்டு மற்ற படங்களுக்கு போகாமல் இருந்தாங்க, அல்லது திரும்ப திரும்ப லொக்கேஷன் ஸ்கவுட் போகிறோம், அல்லது திரும்ப திரும்ப டிசைன் பண்ணுறதுக்காக மீட் பண்ணுறோன்னா அதுக்கெல்லாம் வர தயாராக இருந்தாங்க. அதனால் ஈகோ மேனேஜ்மெண்ட் அதெல்லாம் எங்களுக்கு தேவையில்லை. இது ஒரு மிகப்பெரிய டீம் எஃபர்ட். ஸோ ப்ரொடக்ஷனோட வேலை டைரக்டரோட க்ரியேட்டிவ் விஷனை எஃபிஷியண்ட்டாக எப்படி கொண்டு வருங்கிறது, மற்றபடி எங்கள் எனர்ஜியை எங்கேயும் நாங்கள் வேஸ்டாக விடலை. சரி, இப்போது ரெண்டு விஷயம் மனிதர் பற்றி, லைக் எல்லாரும் வந்து இண்டஸ்ட்ரியில் அவரை பற்றி சொல்கிற ஒரு யுனானிமஸாக சொல்கிற ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, அவரை மாதிரி ட்ரீ பிளானிங் பண்ணுறதுக்கு ஒரு ஒரு டிரெக்டர் நம்ம அவரை பார்த்து கற்றுக்கணும் அப்படிங்கிற மாதிரி தான் நிறைய பேர் சொல்லுவாங்க. இப்போது செக்கச்சிவந்த மானம் மாதிரியான ஒரு மல்டி ஸ்டாரே ஒரு ரஃப்லி ஒரு 35-40 டேஸ்க்குள்ளே சார் வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டாங்கன்னு தான் நாங்கள் படித்தோம். அதே மாதிரி இப்போ இந்த மாதிரியான ஒரு கனவு படத்தை சார் வந்து கோவிட் அப்படிங்கிற பெரிய ரெஸ்ட்ரிக்ஷன் தாண்டி அதை வந்து பண்ணி முடிச்சிட்டாங்க அப்படிங்கிற போது அவர் எவ்வளோ ஒரு ப்ரீ ப்ரொடக்ஷன் அந்த பிளானிங்கில் ஸ்ட்ராங்காக இருந்தால் தான் இதை அவரால் பண்ணி முடிக்க முடியுங்கிறது அதுலேயே தெரியுது. ஸோ இதில் வந்து சொல்லுங்கள் சார், அந்த பிளானிங் அங்கேருந்து ஆரம்பிக்குது. அவர் ஷூட்டிங் டேஸுக்கு வந்து எடுத்துக்கிற டைமை விட பிளானிங் ஒரு எடுத்துக்கிற அந்த பீரியட் இருக்குல்ல, அது நீங்கள் ரொம்ப ரொம்ப க்ளோஸாக அதை வாட்ச் பண்ணியிருப்பீங்க. லைக் ஐ செட் பிஃபோர், எல்லாமே கூடி வரணும். ஒரு சிலது
பல மாதங்களாக நடக்கிற ப்ரிப்ரேஷன், ஒரு சிலது ஒரு சில நாட்களாக போட்டுட்டு இருக்கிற செட்டு, வேற ஒரு சிலது ஒரு சில வாரங்களாக செய்கிற ஒரு உடை அல்லது கிரீடம் அல்லது நகை, வேற ஒன்று மாசக்கணக்காக ஒரு ஹீரோ வளர்த்துட்டு இருக்கிற முடி. ஸோ நீங்கள் செட்டுக்கு வரும்பொழுது அங்கே இருக்கிற 10 வெவ்வேறு எலிமெண்ட், நான் 10 சொல்கிறேன், 100 கூட இருக்கலாம், அந்த 10 வெவ்வேறு எலிமெண்ட்டும் வெவ்வேறு காலகட்டத்தில் ஸ்டார்ட் பண்ணப்படுது. எல்லா ஃபில்ம் மேக்கர்ஸும் பண்ணுறது தான், இது வந்து ஒரு ஆரிய வித்தை மாதிரி நான் சொல்லலை. பட் எதையுமே சான்ஸ், யூ டோன்ட் லீவ் எனி திங் டு சான்ஸ், கண்டுக்காம விட்டுறலாம், தானாக நடக்கிறபடி நடக்கட்டும்னு பார்க்காம மெனக்கெட்டு அதை தொடர்ந்து ஃபாலோ அப் பண்ணி எடுத்து வச்சுக்கும் போது ஏதாவது ஒன்று தப்பாச்சுன்னா உங்களுக்கு இம்ப்ரூவைஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்பும் அதிகம். ஸோ யாருடைய நேரத்தையும் வீணடிக்கக்கூடாதுங்கிறது ரொம்ப முக்கியம். ஏன்னா ஒரு நடிகரோ அல்லது ஒரு ட்ரக்கோ வர லேட் ஆகிடுச்சுங்கிறது மிச்ச 90 பேருடைய காத்திருப்பு அவமானப்படுத்துகிற மாதிரி ஆகிடக்கூடாது இல்லையா. அதனால ப்ரிப்ரேஷன் முக்கியமாயிடுது. அது திரும்ப திரும்ப எதையுமே எனக்கு அதை பற்றி கவலை இல்லை அப்படின்னு நாங்கள் நினைக்காம பண்ணணுங்கிறத அவர் கற்றுக் கொடுத்துருக்காரு. டாப் டு பாட்டம், அது எவ்வளோ முக்கியமான விஷயமா இருந்தாலும் சரி, எவ்வளோ சின்ன விஷயமா இருந்தாலும் சரி, எல்லாத்தையும் தலையிடணும், எல்லாத்துலேயும் நம்ம கை இருக்கணுங்கிறதுல நாங்கள் ரொம்ப பர்டிகுலராக இருப்போம். சார், இப்போது ஏதாவது ஒரு சேஞ்ச் வருது, ஷூட் பிளான் பண்ண இதிலேயே ஏதாவது ஒரு சேஞ்ச் வருது அப்படிங்கிற போது, இப்போ ஒரு நாளைக்கு பிளான் பண்ண விஷயம் வந்து மூணு நாளைக்கு எக்ஸ்டெண்ட் ஆகுது அப்படிங்கிற போது, ஒரு ஒரு ஏடியா அந்த இடத்துல வந்து ஒரு ஒர்க்கை ஒரு காலை நீங்கள் எடுக்க முடியுமா, இல்லை ஒரு எக்ஸிக்யூட்டிவ் ப்ரொடியூசராக வந்து நீங்கள் அந்த இடத்துல திங்க் பண்ணுவீங்களா, அது வந்து எப்படி நடக்கும்? ஸோ பேசிக் பிரின்சிபிளை ஞாபகம் வச்சுக்கிட்டா சரியாக இருக்கும். இது ஒரு டைரக்டருடைய கம்பெனி, ஸோ டைரக்டரோட விஷன் தான் ப்ரையாரிட்டி. அண்ட் அதை எப்படி எஃபிஷியண்டாக பண்ணணும் அல்லது இங்கே ஏதாவது ஓவர் ரன் ஆயிடுச்சுன்னா வேறு எப்போ காம்பன்சேட் பண்ணுங்கிறது தனி வேலை. பட் படத்துக்கு கதைக்கு காம்ப்ரமைஸ் ஆகாமல் எது பண்ணுமோ அதான் ப்ரையாரிட்டியாக இருக்கும். ஏன்னா காலங்காலத்துக்கு நம்ம எடுத்து எதை ஸ்க்ரீனில் போடுறோமோ அதுதான் தெரிய போகுது. பின்னாடி ஒருத்தங்க 7-star ஹோட்டலில் தங்கினாங்க அல்லது பிரைவேட் ஜெட்டில் போனாங்கங்கிறது வந்து அது அழிஞ்சிடும், அது அழிஞ்சிடும், அது அழிஞ்சிடும். இது ஒரு கலை வடிவம். ஸோ இங்கே வந்து ஒரு 1000 பேரை எக்ஸ்ட்ராவாக கூட்டு வரது மூலமாக அங்கே ஒரு 10 பேரை 5-star 3-star மாற்றினா சரியாக போயிடணும், அதை தான் பண்ணுவோம் பின்னாடி. ஸோ எது தேவையோ படத்துக்கு தேவையானதை ப்ரையாரிட்டைஸ் பண்ணுறது முக்கியம். படத்துக்கு தேவையானதுன்னா ஸ்க்ரீனுக்குள்ளே இருக்கிறது, மற்ற எல்லாமே முக்கியம் இல்லை. இது வந்து மெட்ராஸ் டாக்கீஸ் அந்த ப்ரொடக்ஷன் கம்பெனி பற்றின ஒரு விஷயம். வந்து இன்னைக்கு வந்து ஒரு பெரிய ஒரு கம்பெனியாக அது மாறி இருக்கு. நீங்கள் வந்து அது ஒரு க்ரோத்தை கண் கூட நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஸோ இந்த இந்த கம்பெனிக்குன்னு ஒரு சில மொரால்ஸ் இருக்கும்ல சார், லைக் இனிஷியலாக இந்த கம்பெனி ஆரம்பிக்கும் போது இதுக்குண்டான ஒரு பிரின்சிபல்ஸ்னு ஒரு இருக்கும், அது வந்து எப்படி இருந்தது? லைக் மனிதர் என்ன மாதிரி விஷயங்கள் வச்சுருந்தாங்க? ப்ரொஃபஷனலாக இருக்கணும், கமிட்டடாக இருக்கணும், எஃபிஷியண்டாக இருக்கணும். அண்ட் எது படத்துக்கு ஒரு ஷார்ட் டேர்ம் கோலுக்காக மட்டும் பண்ணாமல் ஓவராலாகவும் இண்டஸ்ட்ரிக்கு கரெக்டாக இருக்கணும் அப்படிங்கிறத ரொம்ப பர்டிகுலராக இருந்தார். ஸோ மற்றவங்களோட அனுசரித்து போகிறது, மற்றவங்களுக்காக விட்டு கொடுக்குறது அல்லது அவங்கக்கிட்ட உதவி கேட்கும்போது ஹம்பிளாக இருக்கிறது, எல்லாத்துலேயுமே அந்த அந்த பிரின்சிபல் அடங்கும். பிகாஸ் வி ஆர் பார்ட் ஆஃப் ஒன் ஈகோ சிஸ்டம். இது நல்ல கம்பெனி பெரிய கம்பெனியாக இருந்தாலும் நம்ம ஃபிலிம் மேக்கிங் கம்யூனிட்டியில் ஒருத்தங்க, அது முதலேருந்தே மெயின்டைன் ஆகிட்டு இருக்கு. தன்னிகரற்ற தரம், அதுவே ஆலயாவின் தனித்துவம். ஆலயா காட்டன் வேட்டிகள் மற்றும் சட்டைகள். வருகிறது புத்த புது என்டர்டெயின்மெண்ட் சேனல் விஜய் டக்கர். Thank you.